ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரே இடத்துல பார்க்குறேன். நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் திஸ் இஸ் வெரி பிக். இது வந்து நான் நடிச்சு பார்க்காத தலைவர் கூட நடிப்பேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ட்ரூலி ட்ரூலி பிளெஸ்ட். இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டோடு நடிச்சிருக்கீங்க, என்ன லேர்ன் பண்ணீங்க? எவ்ரிடே இஸ் லேர்னிங் தானே. ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து சி, நான் ஆக்சுவலி அதை வந்து உள்ளே பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் இட் அப் கொஞ்சம். சாரி, நான் இங்கே பேசணுமா? அப்புறம் அங்கே போய் எனக்கு மறந்துடும். நான் அங்கே போய் சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாருமே என்னை விட சீனியர் ஆக்டர்ஸ் எனக்கு அவங்க கூட சேர்ந்து இந்த மூவியில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாத்துக்குள்ளேயும் நான் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ் தேங்க்ஸ். எல்லோரும் கண்டிப்பாக அக்டோபர் 10th படத்தை தியேட்டரில் பார்த்துங்க. தேங்க்யூ. அலாங் வித் சூப்பர் சுபு, தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ரஜினி சார் எல்லாருக்குமே, ஞானவேல் சார் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சல என்ன கண்ணா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டு, விட்டா சிக்காதுடா, கடவுள் பேரில் கலவர நோறு, படைச்சவன் ஓராளுடா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரஜினி சார் வாய்ஸ், ஐ மீன் வாய்ஸ் அமைக்கிறதுல கேட்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹால்மார்க், எங்க எல்லாருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் ஆஸ் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ஆஸ் ஃபேன்ஸ். ஒரு கன்சிஸ்டண்டாக டாப்லேயே இருக்கக்கூடிய ஒரே நடிகர், ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான். ஸோ உள்ளே போய் ஆடியோ லான்ச்சில் இந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நீங்களும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் என்ஜாய் தலைவர் திருவிழா மனசுலாயோ. தேங்க்யூ. மேம், கன்சிஸ்டன்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. நீங்கள் ரஜினிகாந்த் சார் கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே பல நடிகர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பட் எல்லாராலையும் அவங்க மாதிரி இருக்க முடியல. அது ஏன் நினைக்கிறீங்க? டிசிப்ளின் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஆர்ட் ஃபார்ம், ரெஸ்பெக்ட் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். அவர் வேலை செய்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவர் கொடுக்குற மரியாதை, ஒரு லைட்மேன்லேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் அவர் கொடுக்குற மரியாதை, அவருடைய தொழில் மேலே அவர் வச்சிருக்கிற அபார பக்தி நம்பிக்கை, அண்ட் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க், அது வந்து கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிராமி வேட்டையானோட ஆடியோ லான்ச். இட் இஸ் அ மெகா இவெண்ட். ரஜினி சாரோட ஒரு அனதர் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி ஆக போகுது. அதில் ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோட மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத். ஸோ இன்றைக்கி அந்த ஒரு விழா தான் ஆடியோ லான்ச். ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில் வந்து வைரலாக ஓடிட்டுருக்கு. யார் ரீல் போட்டாலும் மனசுலாயோ தான் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் கம் ஆட் அமேசிங். இன்றைக்கி இந்த விழாவில் நானும் இங்கே வந்திருக்கேன். ஐ எம் ஸோ த்ரில்ட். இது ஒரு பெரிய 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 மூவியாக இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்க போகிறீங்க. ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி அக்டோபர் 10th தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமல் சார் கூட நடிச்சிருக்கீங்க, ரஜினி சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஆமாம். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாததா? டிஃப்ரென்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தோணுன டிஃப்ரென்ஸ் என்ன? நடிப்பு ரெண்டுக்கும் நாங்கள் வந்து அது சொல்ல முடியாது. தே ஹவ் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், அதை கம்பேர் பண்ண முடியாது. ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி, அவர் போகிற வழி தனி வழி. கமல் சார் ஒரு வகையில் போனால் அதுவும் தனி வழியாக தான் போயிட்டுருப்பார். அவர் பாதையை தெளிச்சுட்டே போயிட்டுருப்பார். ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர். இந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, என்ன பேசிக்கிட்டீங்க? இட் வாஸ் அமேசிங். நான் அவரோட இவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஷூட்டிங்கு தவிர ஷார்ட்ஸுக்கு நடுவில் அவர் கூட உட்காந்து பேசினது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஷ்டான மெமரிஸாக இருக்குது. க்வெஸ்சன்ஸ் கேட்டு 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 அவர் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. இஸ் சச் அ ஃபினாமினல் ஹியூமன் பீயிங். ஸோ அவர் கூட பிட்வீன் ஷார்ட்ஸ் செலவழித்தது தான் எனக்கு பொக்கிஷமாக நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ். நிறைய இருக்குது, நான் ஷோவில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மோர் ஃபோட்டோஸ் தான். தேங்க்யூ. அண்ணா வணக்கம். ஆக்சுவலி வந்து தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் வந்து. தேசிங் அண்ணன் வந்து நானும் சேர்ந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கெட்டப்லேயே ஏதாவது போவோம், அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கூட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தலைவர் 170 அப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருக்கேன். அவ்வளோ பெரிய ஃபேன்.
தலைவர் படத்தில் ஒரு ரோல், ஒரு சின்ன ரோல், ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான், பட் பை காட் கிரேஸ் அது சாங்கில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீமெல்லாம் கேட்கும் போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்குன்றிருக்காங்க. தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம், அதில் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிடுறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஐயோ தலைவா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் ஒரு சீன், அதை பார்க்கறதுக்கு டிக்கெட்டு கிடைக்காது, கிடைச்சா போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டே முன்னாடி அடைச்சிருவான். லைவாக தலைவர் ஆடுறதை பார்த்தேன், ஹாப்பி ஹாப்பினா. தேங்க்யூ. கண்டிப்பாக ஞானவேல் சார் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம என்ன ஒரு விஷயம் அழகாக அழகாக வச்சுருப்பாங்க. இன்னும் எல்லாருக்கும் ரொம்ப அழகாக ஆடி வந்து என்டர்டெயின்மெண்ட். பிரில்லியன்ட். I still don't believe this is real, to have been a part of a team like this. It's a once in a lifetime thing. I've been waiting for this opportunity since I did my first film, Iridi Sutra. I wanted to do something that is so big and so great, and I'm so glad that I'm a part of this project. Thank you guys. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, that's all I feel like mostly I learned stillness from him. I feel like this generation, my generation, we're all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajni sir is just still. He would finish his shot, he would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people, he would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole. I mean, not the silence, but I would say the spiritual side, the stillness, the calm, the aura, all of that. Thank you guys, bye bye. Thank you. I think one thank you started a way where adu neenga andha padam enga eduthna is the whole country that's there to watch you, and I think today boundaries are breaking very very quickly. It doesn't matter neenga Madurai la or kadha sonna kuda adu world full a kekum. So I think it's a really lucky time to be a filmmaker, lucky time to be actors, and I wish all the new filmmakers all the best. ஒரு 2-3 ஹவர் சொல்லலாமா? மீடியாவில் சொல்கிறேன். தேங்க்யூ. செப்புந்தான் தெளிவில் சொல்லுங்கள். ஹைதராபாத்தில் இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ இங்கே எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வேட்டேன் ஆடியோ லான்ச்சில் இருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் எங்களோட மியூசிக் டீமுக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி தலைவர் படம் ப்ளஸ் இந்த ஆடியோ லான்ச், அவரோட ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக். இந்த மனசலாயோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுவும் இன்னொரு பாட்டும் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து வி ஆர் வெல் ரிஹர்ஸ்ட் அண்ட் ரெடி. இந்த ஒரு சூப்பர் ஷோவாக இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அக்டோபர் 10 வேட்டேன் பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் ஈவினிங். தேங்க்யூ சார். அது மேஜிக்னு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. அது எதுனால அது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு மேஜிக்ங்கிறது நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியாது. அது எதுவும் அந்த காம்பினேஷன் வந்து ஆடியன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி அவரோட ஃபேனாக இருக்கிறதுனால மேபி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணா 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 ஆமாம் யா கண்டிப்பாக நான். ஏன்னா வந்து ஜெயிலருங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது, அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட் படம். அதுக்கப்புறம் வர படம் வேட்டேங்கிறது இது ஒரு வேற ஜானரான ஃபிலிம். இப்போ தலைவர் காம்பினேஷன் நாங்கள் பண்ண படங்கள் விட இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு இது வந்து ஒரு வேற ஜானரான ஃபிலிம். ஸோ இதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதுதான் நான் ட்ரை பண்ணிடுறேன். கூலி வேற லெவல் சம்பவம் அனுப்பணும். தேங்க்யூ தேங்க்யூ. கடந்த படத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தீங்க, இந்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இதில் எதை பற்றி இருக்கோ, என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டீசர் பாருங்கள் உங்களுக்கு புரியும் பார்த்தா மாதிரி புரிஞ்சுக்கிறோம். நான் ரொம்ப படம் பேசுறதுன்றது பத்திரிகையில இருந்து வந்தாலும் ரொம்ப கேள்வி கேட்டு தான் பழகும், பதில் சொல்லி பழகிறேன். அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி. அங்கிருந்து இங்க வந்திருக்கேன், உங்க வாழ்த்துக்களோட நான் உள்ள போறேன். அதுதான், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் கனவுல கூட நினைச்சு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படம் சிறப்பான ஒரு கூட்டணியில் சேர்ந்து படம் பண்றது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப, அதை விட சந்தோஷமா இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுன்னு நம்புறேன்னா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஞானவேல் சாரோட இயக்கத்தில், லைக்காவோட தயாரிப்பில், ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ
உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லோரும் ரசித்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இவ்வளோ எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது எனக்கு கிடைக்கிற பெரிய மலையாளத்தில் பாக்கியம்னு சொல்லுவோம். அது தமிழில் எப்படி லக் தான் என்ன சொல்லுவோம், பாக்கியம் தான் அது. அந்த பாக்கியம் எனக்கு இதுவரைக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேலும் அப்படி தான் நல்ல படங்களில் நல்ல இயக்குநர்கள் கூட, நல்ல நடிகர்கள் கூட, நல்ல தயாரிப்பாளர்கள் கூட. இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களவங்களோட ட்ராக்கில் எல்லாருக்கும் அவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்கள் அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே. ஸோ அந்த இயக்குனர் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது. ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹேஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இன் த ஃபில்ம். ஐ ஆம் ஷோர் யூ கோயிங் டு சீ ஃபார் யுவர் செல்ஃப். வேட்டையின் படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் வந்து மூணாவது முறையாக பாட்டு எழுதுகிறேன். காலா, அப்புறம் அண்ணாத்தை, அதன் பிறகு இப்போது வேட்டையனில் சூப்பரான ஒரு ஹண்டர் ஹண்டர்ங்கிற ஒரு பாட்டு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு போகிறோம். ஸோ ராக் ஸ்டார் அனிருத் அவர்களோட தொடர்ந்து நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணாலும் ஒவ்வொரு பாட்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக செம்ம ஜாலியாக சூப்பராக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த பாடல் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அந்த வேட்டையின் படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. கண்டிப்பாக அது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது அனுபவங்கள் வழியாக கத்துறதா நினைக்கிறேன். இப்போ படங்கள் எழுதுறது, பெரிய ஸ்டார்ஸுடைய படங்கள் எழுதுறதுலாம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லணும். உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனிக்கப்படும். ஐ திங்க் இந்த ஜேர்னி வந்து எனக்கு அந்த பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ச்சியாக முக்கியமான படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகளை நான் அந்த வாய்ப்புக்காக என்ன நான் தயார்படுத்திக்கிறேன்னு சொல்லணும். இது ரொம்ப ஸ்வாகான ஒரு சாங், ஒரு மாஸ் சாங் பண்ணணுன்ற மாதிரி தேவைப்பட்டது. அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் இந்த பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்ல சூப்பராக வந்திருக்கு பாட்டு. இயக்கமா இயக்கச்சக்கமா உனக்கு ஹார்ட் பீட்டு தான் தகுமா தள்ளி நில்லுமா நரம்புல ஜூஸ் பன்ஸ் எல்லாம் கூடுதே இப்போ ஸ்டைலில் தான் ஜெனரேஷனே ரஜினேஷன் ஆனதே இவன் நிழல கண்டா கரகோஷமே பல டிபி ஏறுதே ஹே சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் பண்டர் சூடுடா மேக்னெட்டிக் ஸ்டைலுடா தனி ராஜியோ வரலாறுடா ஹே சூப்பர் ஸ்டார்டா ஒன் அண்ட் ஒன்லி யாருடா கெட்ட பையன் சாருடா ரசிக்காதவ கிடையாதுடா. ஒரு பாட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கேன். நன்றி, தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி சார். இந்த வாய்ப்பை நான் எதிர்பார்க்கல சார். நான் வந்து ஞானவேல் சார் வந்து ஜெய்பீம் அவரோட படத்தோட டோன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து தலைவரை கொண்டாடுற மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு சாங் வரும். இதெல்லாம் நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். காட்ஸ் கிரேஸ் டைரக்டர் சார் வந்து ஓப்பனாக இருந்தார். அணி வந்து எனக்கு ரெண்டாவது தடவை திருப்பி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு அவருக்கு தோணியிருக்கு. நான் வெரி தேங்க்ஃபுல் சார். வேறு வார்த்தையில் சார் அதான் அந்த ஹுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுருப்பாங்கல்ல சார். ஸோ நான் அந்த பெஞ்ச் மார்க்கில் பார்க்கும்போது மக்கள் வந்து இந்த பாட்டு ஜானர் வேறு ஜானரில் இருக்குல்ல, அதை எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு சார். சூப்பராக சூப்பராக என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மேயழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.